இன்றைக்கி பார்க்கலாங்க சாதாரணமாக மனைவி பிள்ளை என்று அவனுக்கு வந்தவுடன் தன் தாயை தூக்கி எறிந்து விடுகிறான் அடே அவள் உன்னை வயிற்றில் சுமந்து இருக்கும்போது அவளுக்கு பிடித்த உணவுகளை அவள் தவிர்த்து கொண்டாள் பிள்ளைக்கு ஏதாச்சும் குழும வந்துடுமோ இல்லை ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ தனக்கு பிடித்த குடிபானங்களை அவள் தவிர்ந்து கொண்டாள் அதை விட்டு தூரமானால் பிள்ளைக்கு ஏதேனும் வந்துவிடுமோ என்று மேலும் சில தாய்மார்களுக்கு இந்த ஹைப்பர் எமிசிஸ் கிராவிடரம் என்று அதாவது வாந்தி வந்து கொண்டே இருக்கும் முதல் மூன்று மாதங்களில் தவிப்பால் இந்த பக்கம் தெரியும் படுக்க முடியாது அந்த பக்கம் தெரியும் படுக்க முடியாது முதுகு வலிக்கும் கை கால் உடம்பு வலிக்கும் இன்னும் சில பேருக்கு இரத்த கொதிப்பு அதாவது ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகும் சில பேருக்கு வந்து சுகர் அதிகமாகும் இப்படியெல்லாம் சிரமப்படுவாள் குழந்தை வெளியாகும் போது அவளுடைய குழந்தை பிறக்கும் அந்த இடத்தை கீறுவார்கள் கத்தியால் எபிசி ஆட்டமி என்று சொல்லுவார்கள் இந்த வலியால் தவிப்பாள் அவள் ஒரு மாதங்கள் மேலும் சில பேருக்கு சிசேரியன் வயித்த கீழ்ச்சி புள்ளே எடுப்பாங்க இதனுடைய பாதிப்பு என்ன அவள் நாற்பத்தைந்து ஐம்பது அந்த வயதுகளில் இதனால் கர்ப்பப்பை கட்டிகள் உருவாகின்றன கர்ப்பப்பையை எடுக்கும் அளவுக்கு சில தாய்மார்கள் போகிறார்கள் அவ்வளோதான் இன்னும் குழந்தை பிறந்து அந்த மூன்று வருடம் வரை அந்த முதல் மூன்று வருடம் வரை சுபஹானல்லா எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் இந்த உணவை சாப்பிடக்கூடாது இந்த குடிபானத்தை சாப்பிடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவர் பொறுத்து கொள்கிறார் உணவு சாப்பிட்டுட்டு இருப்பாளுங்க இவ உங்கள் உணவு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சிறுநீர் கழிக்கும் மலம் கழிக்கும் சாப்பிடுவதை அப்படியே நிறுத்திவிட்டு பிள்ளைக்கு போல் பிள்ளைக்கு போல் கழிப்பறையில் சுத்தம் செய்துவிட்டு வருவாள் பிறகு உணவு உண்பால் பிறகு அந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் பால் கொடுத்து விட்ட பிறகு பால் மரக்கடிக்க செய்ய வேண்டும் குழந்தைக்கு அப்போது அந்த ஒரு மாதங்கள் அவளுக்கு பால் கட்டிவிடும் அதனால் நெஞ்சு வலி கடுமையான நெஞ்சுவலி இருக்கும் அதை பொறுத்து கொள்வார் இப்படியெல்லாம் வளர்த்து உன்னை பெரியாளாக்கிட்ட உன்னை இப்படி தூக்கி எறியப்பா இதெல்லாம் உனக்கு எப்போது தெரியும் என்றால் உனக்கு ஒரு மனைவி வரும்போது அவள் இப்படி கர்ப்பமாக இருக்கும்போது இந்த சிரமங்களை அனுபவிக்கும் போது அப்போது தெரியும் இந்த அம்மாவுடைய கஷ்டம் என்ன என்று அதுலேயும் சில பேர் தெரிஞ்ச இதெல்லாம் பார்த்துட்டோம் இதனால் தான் சில நாடுகளில் பிள்ளை பிறக்கும்போது கூடவே அந்த கணவனும் இருக்க வேண்டும் என்று சட்டம்லாம் இருக்குது அப்போயாச்சும் இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்கடா என்று தாயை மதிக்கிறதே இல்லை ஆனால் ஸ்டேட்டஸ் மட்டும் வாட்ஸ்அப்பில் அடுக்காக வச்சுருவார் கீழிடம் கேட்கப்பட்டது யார் யாருடன் நான் அழகிய முறையில் உறவாட வேண்டும் உன் தாய் உன் தாய் உன் தாய் என்று மூன்று முறை கூறினார்கள் சொல்லி அடுக்காக தாயை பற்றி ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கண்டுக்கிறதே கிடையாது நீ எவ்வளவு தான் அவளுக்கு பணிவிடை செய்தாலும் பிரசவ வழியில் துடித்த அவளுக்கு அந்த சிரமத்தை பெற்று அவளுக்கு எதுவுமே ஈடாவாது சிரமத்துக்கு மேல் சிரமத்தில் உன்னை பெற்றால் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான் அல்லாஹ் ஒரு முறை சொன்னாலே அது புரிந்துவிடும் இரண்டு முறை சிரமத்துக்கு மேல் சிரமம் என்கிறான் அவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளை பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவர்களை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு பணிவிடை செய்யுங்கள்